வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். வையகம், வாழ்க வளமுடன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வாசுவின் வேதமலர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். டிசம்பர் 28 தன்னிலை அறிதல். அவசியம் சொல்கிறாரு, ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை எல்லாம் கூடும். ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க, யார் அறிவை பழக்கணும்? நம்ம அறிவை பழக்கணும். எப்படி? அது ஞானிகள் வந்து ஒன்றி ரெண்டாவது ஒரு ஒன்றி போடுறாங்கன்னா ஒரே வார்த்தையை ரெண்டு வாட்டி போடணும், ரெண்டு அர்த்தம். ஒரே வார்த்தை நாலு வாட்டி போட நாலு அர்த்தம் இருக்கும். அது எப்படி சித்தர்கள் வந்து சித்த மருத்துவ வைத்திய முறைப்படி பார்த்தீங்கன்னா, மளிகை பொருட்கள் ஐந்தை சேர்த்து மேலும் ஐந்து பொருளை கூட்டின்னு போட்டிருப்பாங்க. அந்த சித்திர புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் ஒரு வயிற்றுவலிக்கு போனீங்கன்னா மளிகை பொருட்கள் ஐந்தை சேர்த்து ஐந்தை கூட்டி அப்படிம்பாங்க. தலைவலிக்கு போனீங்கன்னா ஐந்தை சேர்த்து ஐந்து மளிகை பொருட்களை சேர்த்து ஐந்து பொருட்களை கூட்டி அப்படிம்பாங்க. அப்போது இந்த வயிற்றுவலிக்கு சேர்த்து இந்த ஐந்து பொருளை அதில் சேர்க்கணுமா, இல்லை அதில் சேர்ந்து ஐந்து பொருள் இதில் சேர்க்கணுமானா வேறு வேறு ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை சொல்கிறேன், மளிகை பொருள் அஞ்சும்பாங்க, இதில் மளிகை பொருள் அஞ்சும்பாங்க. தலைவலிக்கு என்ன மளிகை பொருளோ அந்த அஞ்சும், வயிற்று வலிக்கு என்ன தலை அஞ்சோ அந்த அஞ்சோ மாறி மாறி. அது மாதிரி மகசி பாட்டு ஒன்றுங்களே, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, அப்புறம் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி, ரெண்டு எண்ணி மாறி மாறி இருக்க பாருங்கள். அந்தத்தில் எண்ணத்தின் இயல்பும் இயக்கமும் கண்டு, ஏன்னா எண்ணத்தை எண்ணத்தால், எண்ணத்தைன்னா எண்ணம், எண்ணத்தால்னா அதே எண்ணத்தால். ஏன்னா உள்ளும் புறமும் அவனுமாய், உள்ளதெல்லாம் தானுமாய். உள்ளே இருக்கிறதோ வெளியே இருக்கிறதோ அவன்தான், ஆனால் எல்லாமே அவன்தான். ஏன்னா அந்த இடத்துல வித்தியாசம் பண்ணி பார்க்கணும். என்ன வித்தியாசம் பண்ணி பார்க்கணும்னா, எப்படி நம்ம உணர்ந்தால் அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்ன்றதை பார்க்கணும். உணர்தல் வேறு, அறிதல் வேறு. உணர்தலே ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று உனக்குள்ளே உணருது, ஒன்று வெளியே பார்த்து உன்னை உணருது. உனக்குள்ளே நீ உணர்ந்துக்கிட்டே இருந்தேன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ உண்மையாக விஷயம் ஏதோ உணர்றா இருப்பான் அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டி நினைக்கிறாங்க பாருங்கள், எதிர்பார்க்க வைக்கிறாங்க இருக்காங்க. அப்போ உனக்குள்ளே இருக்க உணர்வை உனக்கு உணர்த்த முடியும் அந்த விஷயத்தில். இல்லை, உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மகர்ஷி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உட்காருன்னா உள்ளே ஒரு கேள்வி போட்டு உட்காரு, அந்த பதில் இங்கேருந்து கிடைக்கும். இவர் உணர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் கேள்வி உள்ளே போட்டிருப்பார், என்னென்ன ஏதோ ஒரு கேள்விக்கு போட்டிருப்பார், அந்த கேள்வி பதில் மகர்ஷி சொல்கிற வார்த்தையில் வரும். அதுதான் உணர்தல்ன்றது ரெண்டு விஷயந்தான். ஒன்று உன்னை உணர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த உணர்தலுக்கு இங்கேருந்து பதில் வரும். உதாரணம் சொன்னால் அந்த விஷயம் நினச்சா இப்போ நினச்சாலும் சிரிப்பு தான் வரும். மகரிசியாக ஸ்பீச் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆள் இயரில் பேசி கேட்டுகிட்டு இருக்கோம். உமா அம்மா கப்பலில் இருந்து வச்சாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிற மகரிசியாக சொல்கிறாரு, இல்லை இவங்க உமா வச்சாங்கன்னா பேச்சை நிறுத்து போதும், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காருன்னு, நான் பேசலாமா அவங்க பேச சொல்லுவாங்க அப்படின்னு தண்ணி எடுத்து அதை எடுத்து குடிக்க அப்படி போனார். போனார் அப்படி நிப்பாட்டிட்டு, யாருக்கு எதுவும் தராமல் நீங்கள் ஸ்பெஷலாக தராமல் நினைக்காதீங்க, தண்ணி தான் அப்படி கை போட்டு எடுத்து காட்டுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம், எதிர்க்க வேணும்னு நினச்சிருக்கா, நமக்கு எதுவுமே தர மகிழ்ச்சி மட்டும் தராங்களே அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு எண்ணம் பார்த்துக்குங்க, எவ்வளோ சீப்பான எண்ணம் பார்த்துக்குங்க, டக்குன்னு பிரதிபலிக்கிறாங்க அதில். அப்போ ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க. அப்போ உணர்ந்தலை நீ உணர்ந்தால் கூட எதிர்பக்கம் இருக்கிறது உணர்ந்தால் சேர்ந்தவன் உணர்ந்தால் தான் இங்கேருந்து உணரும் வருவங்களில். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நிகழ்வு, ஒரு மூத்த பேராசிரியர் பேர் சொல்லிக்க விரும்பலை, மகிழ்ச்சியோடு அவ்வளோ நெருங்கி அவங்களோ ஆராய்ச்சியில் இருந்தவங்க ப்ரொஃபஸர்லாம் லெவலில் பெரிய லெவலில். ஒரு வாட்டி அந்த 60 வருடத்து பயிற்சியில் போய் உட்காந்துருக்கேன், பேசுகிறார் ஐயா, ரொம்ப நேரம் பேசுகிறார், ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒருத்தர் மட்டும் துணிஞ்சு எழுந்துச்சுன்னு, ஐயா நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுறது ஒன்றுமே புரியலையா அப்படின்னார். 1000 பேர் மதியில் ஒரு மாதிரி ஆகிட்டார். அவர் என் பேர் தெரியும் வேணாம்னு வச்சிங்களா, உட்காந்தார், என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தண்ணி மாதிரி குடிச்சிட்டு என்ன பண்ணால் தெரியல. அதுக்கு அடுத்து பேசினா பாருங்கள், ஒரு 1.5 மணி நேரம் சாப்பாடுக்கே போல. யார் எத்தனை மணிக்கு லஞ்சு? 1 மணிக்கு லஞ்சு. அவர் முடிக்கமா 1:30, அந்த 1:30 போனது தெரியல. அந்த 3/4 மணி நேரம் முதல்ல அவர் பேசணும்னு டென்ஷன் ஆகிட்டு இருந்தார்னா போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்காரு, அருட்கா போட்டு பேசியிருப்பார் போல, அருட்கா போய் மகரிஷி நினச்சிட்டு பேசுகிறார் போல. அவர் அவர் இல்லை, அடுத்தால முதல்ல பேசினா அவர் அவராக பேசுனதுனால தான் ஒன்றுமே புரியல. அவர் அவர் இல்லாமல் பேசுனதுனால வேற மாதிரி இருந்தது சப்ஜெக்ட், ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதான் ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவெல்லாம் கூடுன்றார் மகரிஷி. இதான் தன்னை அறிதல்ன்றது.
என்னை அறிந்து கொண்டு மகசேன சொல்கிறாரு, நான் எப்படி அறிந்து கொண்டேனோ அதை கேட்டவாறு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி அறிந்ததோ அறிந்ததை அறிந்தவாறு சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. தனை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தனி அறியாமல் தானே கெடுகிறான். தனை அறியும் அறிவை அறிந்த பின் தனை தான் நின்று அர்ச்சித்தானே. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், தனை அறியும் தனை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தனை அறி நான் யாருன்னு முதலில் நீ தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரே உதாரணம் நிறைய தெரிஞ்ச மாதிரி சொல்லணும். ரமண மகரிஷி ஆசிரமத்தில் சொல்லுறதா சொல்லணும், வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, ஐயா நான் மூணு நாள் உட்காந்துருக்கேன், என்னை பார்த்து ஒரு வார்த்தை விட நீ பேசலையே. சரி அப்போ நீ யார்? அப்போ அவர் பேரை சொல்கிறார், அது இந்த உடம்புக்கான பேர். அவர் செய்கிற வேலையை சொல்லாது, நீ செய்கிற வேலை. அவர் வந்த நாட்டுன்னு சொல்லாது, அவர் வந்து நீ இருக்கிற நாடு. அப்போ தனி அறிந்து கொள்ளணும், அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. உள்ளது நாற்பதுல அந்த அளவுக்கு மகரிஷியாக ரமண மகரிஷி சொல்லியிருக்காராம். நம்ம இல்லை ஒரு கேரளக்காரர் ஒருத்தர் ஸ்பீச் பண்ணுவார், அவர் அதில் சொல்கிறார். அவர் கீதை உபன்யாசம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லுவார், நல்லாயிருக்கும். அவரது உப்புட்டூர் கிருஷ்ணனா இது ஒரு பேர், ஒரு பேர் அவர் சொல்கிறார். எவ்வளோ விஷயங்கள் நான் படித்த எவ்வளோ விவரங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த உள்ளது நாற்பதில் இருக்கிற மாதிரி விஷயம் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து உணர்ந்துருக்காங்க, எல்லா விஷயம் எல்லாமே இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னால. எதுலையும் எல்லாத்துலையும் இதில் இருக்குது அப்படின்னு ஒன்றை மட்டும் உயர்த்து சொல்லலை, எல்லாத்துலேயும் இருக்குது, இதில் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் மகரிஷி நம்ம எப்படி சொல்லியிருக்காரு, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாக சிந்தித்தே தெளிவாயிருக்கார். நீ எதுவாக நான் பாரு எதுவாக நம்பு, உன் செக் பண்ணிக்க போதில்லை அப்படிங்கிறார். எப்படி மகரிஷி அந்த திருடன் கிட்ட காசு கொடுக்கும்போது அர்க்கா போட்டு கொடுத்த அந்த திருடனுக்கு குணத்தை மாற்றினார் பாருங்கள், தெரியும் இல்லையா? சொன்னதுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை மறுபடியும் என்ன சொல்லுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. திராண்மீர் தவ மையத்தில் மகரிஷியாக இருக்காங்க, ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சிட்டான். திருடன் நுழைஞ்சிட்டு எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, ஏதோ நிறைய இருக்குது ரமண மகரிஷி ஆஸ்பத்திரி நடந்த மாதிரியே. எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, ஏதோ இருக்குது எனக்கு கூடு அப்படிங்கிறார். மகரிஷி சொல்ல என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படிங்கிறார். இல்லை இல்லை ஏதோ இருக்குது கூடு அப்படிங்கிறார். ஜிப்பால் கை போட்டிருப்பார்ல, மகரிஷியை கையை விட்டு அந்த ஒரு ரூபா எடுக்கிறார். அப்போ 80 81 எல்லாம் ஒரு ரூபா பெரிய காசு தான், 10 ரூபா மாதிரி 100 ரூபா மாதிரி. அவர் என்ன பண்ணால் அந்த காசை அவர் கையில் கொடுக்குறாரு. அந்த திருடன் அந்த காசை கையில் வாங்கினா ரெண்டு வாட்டி எடுத்துட்டு மூணாவது வாட்டி விட்டுட்டார் போயிட்டான். ஒரு 15 நாள் பொறுத்து 4-5 பேர் ஒன்றா வந்தாங்களாம்மா மண்டலத்துக்கு. வந்தோடனே சாமி ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு வந்தவர். நம்ம மறந்துங்களே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பார்த்துருக்கேன் ஆனால் ஞாபகம் இல்லைப்பா அப்படின்ற பழக்கம் நம்ம மறந்துங்களுக்கு பழைய பழைய மூத்தாருந்திங்களுக்கு உண்டு, இப்போ கூட உண்டு. அந்த பதில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம பழைய அருந்திங்களை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் ஆனால் எங்கே பார்த்து ஞாபகம் இல்லை, மறந்துருப்பாங்க. அந்த அதாவது அந்த கனிவான வார்த்தைகள் இருக்கும் அந்தத்தில், ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னா. மகரிஷி அவர் சொன்னாராம், அன்னைக்கு திருட வந்தேனே இன்னைக்கு 1 ரூபா கொடுத்தா அந்த திருட நான் தான் அப்படின்னாரா. நம்ம என்ன சொல்லுவோம், அடரா போடுற கட்டுறா இவனை உள்ள அப்படிம்பா. மகரிஷி அது சொல்லலை, அது சொல்லாரு தம்பி இப்போ கூட எதுவும் காசு இல்லைன்னாரா, இப்போ கூட எதுவும் காசு இல்லைப்பா அப்படின்னாரா. அவர் சாமி சாமி மன்னிக்கணும், அன்னைக்கு முன்னே அந்த காசு வாங்கிட்டு போன அதுலேருந்து எனக்குள்ளே ஒரு மாற்றம். என்ன மாற்றம்னா, திருட்டு ஒரு தொழிலா, இதை மாற்றிக்கோமே தேவையில்லையே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இதெல்லாம் என் கூட்டாளிங்க, கூப்பிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வாழ்த்து, நாங்கள் வேறு தொழில் பண்ணிக்கிறது நீங்கள் வாழ்த்தணும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லார். அவர் மனுஷியா வாழ்த்துறையா, ஆனால் என்னதுன்னு என்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு என்ன தொழில் தெரியுமோ நீ அதை செய், உனக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை செய், அதை நீ உயர்ந்து வருவே அப்படின்னாராம். எவ்வளோ பேர் ஒரு ஒரு ஞானியோட எண்ணங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அவர் தன்னிலை அறிந்ததுனால அந்த பதில் மனுஷன் லாஸ்ட்டை கேட்குறோம். சாமிஜி நம்மளுக்கு அப்புறம் யார் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இவ்வளோ ஆசிரியர் உருவாக்கியிருக்கிறேன்னே கசில எனக்கு அப்புறம் யாருன்னு கேட்குறியப்பா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னாரான். தலைவர் கேட்டிருக்காரு அந்த மாதிரி, உங்களுக்கு அப்புறம் யார் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு. பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதை வேறு விஷயம் விட்டுருங்குவோம். மனுஷன் சொல்ல இவ்வளோ ஆசிரியர் உருவாக்கிறோம் அப்புறம் என்ன இருக்கு, எல்லோரும் சேர்த்து தான் அந்த சத்சங்கத்தை நீங்கள் உயர்த்தணும் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ அவருக்கு தெரியும், அழகரையா கிட்ட பேசுமா அவர் சொல்லுறது, இப்போ கோடி பேர் இருக்கும் ஒருத்தர் தேருவாங்களா அப்படின்னாரா மகிழ்ச்சியா. ஏன்னா எவன் உணர்வன் தனி உணர்கிறானோ அவன் மட்டும்தான் அங்கேருந்து மேலே வருவான். அவன் உணர்றதெல்லாம் தனி உணர்வதுக்காக போய் நிற்கல, அங்கே ஏதோ ஒரு தேவை எதிர்பார்த்து தான் போய் நிற்கிறான்.
இது எது கிடைக்குமா, நமக்கு அது கிடைக்குமா, இல்லை இது கிடைக்குமா. என் மகிழ்ச்சியா ஃபாரின்லேருந்து வந்த உடனே ஒருத்தர் கேட்குறாராம், சாமிஜி என் சொத்து மாமனார்கிட்ட சொத்து இன்னும் வரல, எப்போ வரும் மாமிஜின்னு கேட்குறாராம். போய் அதுக்கு எப்படி சங்கல்பம் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது கேட்குறாரு மகிழ்ச்சியாகிட்ட. அப்போ தனக்கு இருக்கிட்ட இருக்கிறது கூட அவன் அது கன்சிடரே பண்ணல, அடுத்தவங்கிட்ட வரதான் கன்சிடர் பண்ணுறான். எப்பவுமே தனி நீ உணர்ந்து ஒன்று திருத்திக்கிட்டேன்னா தனியாரிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன் நீ அறந்து கொண்டு ஒன்று மாறி கொண்டேன்னா தனியாரியாமல் தானே கெடுக்கிறான். இவனுக்கு என்ன தேவைன்றது உனக்கே தெரிஞ்சிடும்ன்றார். தெரிந்து கொண்டா நீ எதுவுமே தேவையில்லை, நீ கம்முன்னு உட்காந்த போதும் எல்லாம் உனக்கு வரும். கீதை கூட அதான் சொல்லு, கீதை கூட அதான் சொல்லுது, நீ ஏதாவது வேணுமா எதுவும் வேணா ஒரு இடத்துல கம்முன்னு உட்கார, உனக்கு வரணுது எல்லாம் வரும். ஆனால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உனக்கு என்ன உழைப்பு இருக்கோ அந்த உழைப்பு உழைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறார். ஏன் சும்மாருங்கிற மறுபடியும் உழையன்ற என்னன்னு தெரியலையே எனக்கு. உனக்கு இடப்பட்டிருக்க கட்டளை தென்னு தெளிவாக யோசனை பண்ணி என்ன செயல் செய்யணுமோ அது வரைக்கும் செய்யணும். இப்போது ஒரு 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 வியாபாரத்தை தொடங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வியாபாரத்தை தொடங்குறார், தொடங்கிட்டப்ப கடை திறந்துட்டப்பா அங்கேயே உட்காந்துட்டா அந்த வியாபாரம் நடக்குமா? அந்த தொடங்கின வியாபாரத்தை நாலு பேர் தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கணும்? உட்காந்துட்டு போய் தெரிவிக்க முடியுமா? ஒவ்வொருத்தராக போய் பார்க்கணும், பேசணும், சார் இந்த மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த வியாபாரம் பண்ணுங்கள், வாங்க எனக்கு பிஸ்னஸ் வேணும் அப்படி நாலு இடத்துல இப்போ பண்ணுற பாருங்க. அந்த உழைப்பு இருக்கணும். நீ வியாபாரத்தை ஆரம்பிப்பா, நீ நல்லா வருவே, வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டேன் உட்காந்துட்டேன் கடைக்கு வருமா? ஆள் வராது. அதுக்கு என்ன உழைப்பு கொடுக்கணுமோ அந்த உழைப்பு கொடுக்கும். தனியறியா தனக்கு ஒரு கேடு இல்லை, அதுதான் தனியறியாமல் தானே கெடுக்கிறார். நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் கம்முனு கடவுளில் உட்காந்து வியாபாரம்னு ஆகாது. தனியறியும் உபயம் அறிந்த பின் இது யார்